அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். கோயம்புத்தூர்ல அவினாசியில ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. கருணாம்பிகை அவினாசி அப்பர் கோயில் கும்பாபிஷேகம். எங்க அப்பா அப்ப கௌமார மடத்திலேருந்து வெளிவந்த அமுதம்ங்கிற பத்திரிகையில ஆசிரியரா இருந்தார்கள். நானும் கோயம்புத்தூர்ல அப்ப இருந்தேன். அந்த கும்பாபிஷேகத்தின் போது கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு கந்தசாமி கவுண்டர் அப்படிங்கிறவர், அந்த கோயில் அறங்காவலர் தலைவர், அவருடைய வீட்டில் காலை சிற்றுண்டி உணவு பரிமாறுறாங்க. யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா, ஐயா உட்காந்துருக்காங்க, அருட்செல்வர், அதுக்கு பக்கத்தில் சுவாமி அபேதானந்தா வந்திருந்தார். சுவாமி அபேதானந்தா உட்காந்துருக்கார் ரெண்டாவது. மூணாவது வணக்கத்திற்குரிய சுந்தர சுவாமிகள் கௌமார மடம் உட்காந்துருக்காங்க. நாலாவது எங்கள் அப்பா உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு தெரியுமோ தெரியாத தெரியும், கோயம்புத்தூருக்கு நீங்கள் போனீங்கன்னா கோதுமை ரவை போட்டே கொண்டுடுவாங்க. அது கும்பாபிஷேகம் ஆனாலும் கோதுமை ரவை தான் போடுவாங்க. அது கோயம்புத்தூருக்கே ஒரு தனி ஸ்பெஷல் கோதுமை ரவை. இது காலையில் டிஃபனில் கொண்டாந்து வைக்கிறாங்க. காலையில் முதல்ல இட்லி, கன்சான் கொண்டு ரொம்ப நல்ல மனிதர், எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆனால் கடைசியாக கோதுமை ரவையும் தயிருங்கிறது கோயம்புத்தூருடைய வழக்கம். அது அந்த பகுதியினுடைய ஒரு கலாச்சாரம். கோதுமை ரவை உப்புமா கொண்டாந்து வச்சாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே எல்லாம் கணக்காக செய்வாங்க. இட்லினா ஒன்றுனா ஒன்று, தோசைனா ஒன்றுன்னா ஒன்று, கோதுமை ரவைனா ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு, அவ்வளோ கரெக்டாக சாப்பிடுவார் எங்கள் அப்பா. ஒன்று நீங்கள் என்ன பார்க்காதீங்க, நீ அப்படி இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன்லாம் அனாவசியமாக நீங்கள் யோசிக்காதீங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை, அது என்னோட பிரச்சனை. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ஒரு இட்லி சாப்பிட்டாரு, கொஞ்சம் கோதுமை ரவை உப்புமா கொஞ்சம் அந்த சாப்பிட்டுட்டு இருந்தார். பரிமாற வர்றவர் பரிமாறுறாரு மறுபடியும் கோதுமை ரவையை. எங்கள் அப்பா வேண்டாம் அப்படின்னார். அவர் அதை பற்றி கவலையே படல. பரிமாறுறவர், இந்த பரிமாறுறவங்களுக்கு மட்டும் காது கேட்காதோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு தட்டினார், கவலையே படல, அவர் பாட்டுக்கு தட்டிட்டார் டக்குனு. இதுக்கு அடுத்து சுவாமி அபேதானந்தா உட்காந்துருக்கார். சுவாமி அபேதானந்தாவுக்கு ஒரு கொள்கை, சாப்பிடும்போது பேச மாட்டார், சாப்பிடும்போது பேச மாட்டார், இலையில வச்சதை வீணாக்க மாட்டார். ரெண்டு கொள்கை. ஒரு கொள்கை வச்சவனே இந்த நாட்டில் உருப்பிட முடியாது, அவஸ்தைக்கு உள்ளாகணும். ரெண்டு கொள்கை வச்சிருக்கிறவங்க இந்த நாட்டில் என்ன பாடுபடணும். அபேதானந்த சுவாமி பேச மாட்டாரு, இலையில வச்சதை வீண் பண்ண மாட்டாரு அப்படின்னார். இவர் தான் மொழியால சொன்னவங்களே மதிக்கிறது இல்லையே பரிமாறவர். இவர் சொன்ன ஹார்மோனியம் வச்சு அவர் எப்படி கேட்பாரு, அதெல்லாம் கவலைப்படல. அவர் பாட்டுக்கு உப்புமாவை தட்டினாரு, உண்டுன்னு போயிட்டார். சுவாமி அபேதானந்தா பரிதாபமாக பார்த்தார். அவர் இலையில வச்சதை வீண் பண்ண மாட்டார் இல்லையா, அதனால ரொம்ப வேதனையோட அதை அப்படியே எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டார். எங்கள் அப்பா அப்படியே கையை கட்டி உட்காந்துட்டார், சாப்பிடல. எங்கள் அப்பா சேர்மன் கேட்குறாரு, பாருங்க எவ்வளோ சாப்பிடும்போது அடுத்தவங்க இலையை பார்த்து அதுக்கு ஏன் இது வரல, மைசூர் பாக்கு வரல, அதுக்கு ஏன் என் வடை வரல எல்லாம் கேட்பார். அதாவது தான் சாப்பிடுவது அவருக்கு முக்கியம் அல்ல, பலரை சாப்பிட வைத்து பார்ப்பதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. இது ஒரு ஆச்சரியமான குணம் அவர்கிட்ட. எப்பவுமே இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, அதை சாப்பிடு, பக்கத்தில் உட்காந்தாருன்னா அன்னைக்கு நம்ம அவஸ்தை தாங்க முடியாது, அப்படி உபசரிப்பார் அவருடைய அன்பு. அதே மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவருக்கும் கோபம் வரும். அதனால இலையை எப்படி பார்த்துக்கிட்டே வந்தார். எங்கள் அப்பா இலையை பார்த்தாரு, எங்கள் அப்பா இலையில உப்புமா அப்படியே இருக்கு. என்ன நீங்கள் உப்புமா அப்படியே மிச்சம் வச்சிட்டீங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். பழி ஓரிடம் பாவம் ஓரிடம், நீங்கள் கோச்சிக்கிறதா இருந்தால் பரிமாறினவனு தான் கோச்சிக்கணும். நான் வேண்டான்னு தெளிவாக தமிழில் தான் சொன்னேன், ஆனால் அவர் பாட்டுக்கு போட்டு போயிட்டாரு, அதனால நான் சாப்பிடல அப்படின்னு. அப்போ சேர்மன் ஒரு வார்த்தை, சேர்மன் தான் நாங்கள் ஐயாவை அப்போல்லாம் சொல்லுவோம், ஒரு வார்த்தை சொன்னார். சுவாமி அபேதானந்தா சாமி கூட வேண்டான்னு தான் சொன்னார், அவர் போட்டுட்டாரு, ஆனாலும் அவர் அதை பற்றி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு வீண் பண்ணக்கூடாதுன்னு சாமி சாப்பிட்றாங்கல்ல, அது மாதிரி நீங்களும் வீண் பண்ணாமல் சாப்பிடணும் இல்லையான்னு எங்கள் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணார். எங்கள் அப்பா உடனே ஒரு வார்த்தை சொன்னார், அவர் சாமியார், அவருக்கு என்ன புள்ளியா குட்டியா, எனக்கு புள்ள குட்டி இருக்கு கவனிக்க. இதில் என்ன நடந்ததுன்னா, அபேதானந்தா சிரிச்சு அவர் வாயில இருந்த உப்புமா அப்படியே அத்தனை பேர் இலையிலையும் விழுந்து யாருமே உப்புமா சாப்பிட வேண்டாம்ங்கிற சூழல் ஆகிப்போச்சு. ஏன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அபேதானந்த சுவாமியால் அந்த ஹியூமரை கண்ட்ரோல் பண்ண முடியல. படக்குன்னு அப்படியே சிரிச்சிட்டார் வாயில் இருந்த உப்புமாவோட, தபாவில் அது எல்லா பக்கமும் விழுந்துருச்சு. இதை எதுக்கு சொல்ல வர, அப்போ சேர்மன், உங்கள் அப்பா ரொம்ப கிண்டல்ப்பா, என்கிட்ட அப்புறம் சொல்கிறார், உங்கள் அப்பா ரொம்ப கிண்டல்ப்பா, அன்னைக்கு இப்படி நடந்ததுங்கிற விஷயத்தை சொல்லி சிரிக்கிறார். எதுக்கு சொல்ல வர, அந்த நேரத்தில் தான் என்ன தான் ஸ்டேட்டஸ் என்னங்கிறலாம் முக்கியம் இல்லை,
ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக பேசுவது, மகிழ்வது, பிறரை மகிழ்விப்பது, இதெல்லாம் அவருடைய ஒரு வித்தியாசமான குவாலிட்டி. இன்னொன்று சொல்கிறோம் பாருங்க, நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், பொள்ளாச்சியில் நடந்த போதே சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா, ஆம்பூர்லேருந்து நாங்கள் வர்றோம், நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு பேச ஆரம்பித்த கால், பிஏ படிச்சுட்டு மேடைக்கு அப்போ தான் பேச வந்திருக்கிறேன். நான் எவ்வளோ சோட்டா, ஒன்றுமே கிடையாது. அவருடைய ஸ்டேட்டஸோட விட்டா பேசிட்டு, சிவன் எப்படி போகிற அப்படின்னார். நான் எப்படி போகிறேன், சுண்ணாம்பு லாரியில் தான் போகிறேன். அந்த காலத்தில் பேச்சாளனுக்கெல்லாம் சுண்ணாம்பு லாரி தான், முடிச்சதுக்கப்புறம் பஸ் இருக்காது. இந்த சுண்ணாம்பு லாரியில் வேற ஒரு குடிகார டிரைவர் வருவான், அந்த குடிகார டிரைவர் தூங்காமல் இருக்கிறதுக்காக அவனோட நாங்கள் பேசிக்கிட்டே வேற வரணும், அப்போதான் மறுநாள் காலம்பரம் மெட்ராஸ் வந்து சேர முடியும். அது எங்கள் தலையெழுத்து. அதை விட ராத்திரி சாப்பாடு எங்களுக்கு பெருவாரியாக கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்ட்டான். பேச்சாளர்லாம் யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ நான் நைட்டு புறப்படுறதா இருந்தேன், அப்புறம் நான் ஆம்பூர்லேருந்து வர்றது கஷ்டம்ட்டு ஐயாட்ட மெதுவாக சொல்கிறேன், இல்லைங்கயா பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸு இல்லையா முடிஞ்சு போச்சு, லாரியில் போக கொஞ்சம் யோசனையாக இருக்குது, நான் அப்புறம் காலையில் போவேன், ஏன் இரு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவரது பென்ஸு அருமையான வண்டி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன சார், அவருடைய எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட் அவர், நான் யார் காலேஜ் படிக்கிற பையன், என்னால் என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில், ஒன்றுமே கிடையாது. இரு கால நம்ம ஒன்றா போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆம்பூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்தார், நைட்டு தங்கினார், காலையில் அங்கேருந்து குளித்து ரெடியாகி எல்லாமே புறப்பட்டு திருவள்ள மௌனசாமியை பார்க்குறதுக்கு போனோம். திருவள்ள மௌனசாமிகளுடைய இடத்துக்கு போன உடனே அவர் ஒரு வித்தியாசமான சாமியார், அவர் கோணி மட்டுமே கட்டுவார், அவர் ஐயாவை பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடுவார். மற்றவங்கெல்லாம் எவ்வளோ மரியாதையாக கூப்பிடுவோம், அவர் அப்படி நேராக பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த சாமிக்கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசிட்டு திடீர்னு அவர், நான் மெட்ராஸ் வர போகிறேன்னாரு, நான் வர்றேன் அப்படின்னு. சாமி வாங்க, நான் நினச்சேன் இப்படி சொன்ன உடனே இப்போ நம்மளை கயிட்டி விட்டுருவார் சார், காரில் பின் சீட்டில் ஐயா உட்காரணும், திருவள்ளன் சாமி உட்காரணும், பகீரதன் முன் சீட்டில் உட்காந்து வராரு, அப்போது யாரை சார் கயிட்டி விடுவார், கண்டிப்பாக என்னை கயிட்டி விடுறது தவிர வேறு வழியே கிடையாதுன்னு சார் சேர்மன் சொன்னார். பகீரதன் நீங்கள் அடுத்த காரில் வாங்க அப்படின்ட்டு சிவம் முன்னாடி போக்கார். எனக்கு இன்ன வரைக்கும் அதை மறக்காது. அதாவது நம்முடைய மனசில் நம்மளை எங்கே இவர் கயட்டி விடுவாரோன்ற ஒரு பயம் வரத்தானே செய்யும் இல்லையா. அந்த நேரத்தில் உட்கார், நீ முன்னாடி போய் உட்காரு, பகீரதன் நீங்கள் பின்னாடி அடுத்த வண்டியில் வாங்க அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வர, ஒரு கல்லூரி மாணவனாக இருந்தால் கூட அவனிடத்தில் ஒரு அன்பும் பரிவும் காட்ட வேண்டும் என்ற ஒரு தந்தையின் உள்ளத்தை அவரிடத்தில் பார்த்து மகிழ்ந்த ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டு. தெரியும், இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஐயா மாணிக்கம் அவர்களுக்கு, அதுக்கு பொள்ளாச்சி காலேஜில் பாராட்டு விழா நடக்குது. இவர் அதே மாதிரி வேஷ்டி சட்டையில் வந்துட்டார், இதே மாதிரி அந்த பாராட்டு விழாக்கு வந்தார். சேர்மன் எப்படி தவிச்சார் தெரியுங்களா, கேட்குறாரு அவர்கிட்ட, ஃபுல் சூட்டில் வரலையா, சூட்டில் வர வேண்டாமா அப்படின்னு. இவர் வழக்கமாக ஒரு சிரிப்பு வச்சுருக்கார், ஜிப்பு பர்ஸு திறந்த மாதிரி ஒரு சிரிப்பு வச்சுருக்கார், கோச்சுக்காதீங்க என்னுடைய நண்பர், அதனால் நான் உரிமையாக பேசுவேன் திடீர்னு அப்படி ஒரு சிரிப்பு. வழக்கமாக அப்பாவுக்கும் அதே சிரிப்பு தான், அவ்வளோதான் சிரித்தார். என்கிட்ட சொல்கிறாரு, இந்த காலத்து பிள்ளைங்க சொன்னதே கேட்காது, ஒரு சூட்டில் வரணும், ஒரு டாக்டரேட் அவார்டு கொடுத்ததை பாராட்டு விழா, எங்கே சொன்னதை கேட்குறாங்க. அப்போ அவ்வளவு பெரிய மனிதனுக்குள்ளும் ஒரு தகப்பனின் தவிப்பு இருக்கிறத என்னால் ரசிக்க முடிஞ்சுது. அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, தன்னுடைய பிள்ளையை எப்படி பார்க்கணும், தன்னுடைய பிள்ளையை அப்படி பார்க்கணும், தன்னுடைய பிள்ளையை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த தவிப்பு இருக்கு, அந்த உணர்வை பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான வாய்ப்பு. சார் அவர் எவ்வளவு பெரிய மனிதர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெண்டு மூணு டைமென்ஷன். இது நான் வந்து யார் சொன்னாங்கிறத கூட வெளியே சொல்ல முடியாது, எனக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு. நான் சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் பிரச்சனையை நான் ஆரம்பிப்பேன், அப்பதான் யூடியூப்ல வரும். ஒரு விழா, என்ன விழான்னு கேட்டீங்கன்னா, வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகளுடைய நூற்றாண்டு விழா ஆச்சுங்களா. அந்த வாரியார் சுவாமிகளுடைய விழாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் ஒரு அரசு அரங்கம், கலைவாண அரங்கம் இல்லையா, அதுக்கு அப்போ வேற பேர். அந்த அரங்கத்தில் அந்த விழா நடக்க போகுது, அரசுக்கு சொந்தமான அரங்கம். அந்த அரங்கம் எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டால் மட்டும்தான், முதல்வர், கவர்னர், ஜனாதிபதி, அது மாதிரி பெரிய அவங்க கலந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த அரங்கம் அப்போ வாடகைக்கு கொடுப்பாங்க. சாதாரண மற்றவங்க யாரும் போய் விழா நடத்த முடியாது. வாரியார் சுவாமியுடைய நூற்றாண்டு விழாவை சாத்தூர் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்தினாங்க, அவர்கள் வாரியாருக்கு அன்பர்கள்.
அப்புறம் சேர்மன்ட்ட வந்து பேசி சென்னையில் பெருசாக நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே செஞ்சிடலாமே அப்படின்னு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ண சொல்லி எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு பெரிய அரசு பொறுப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒருவரை அழைச்சிருக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த அரங்கம் கிடைக்கும். இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அந்த 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 நூற்றாண்டு விழா நடக்க வேண்டியதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த பெரிய மனிதரை பார்த்து அவற்றை கொண்டு போய் பத்திரிகை கொடுக்குறாங்க. இன்விடேஷன், வாரியாருடைய நூற்றாண்டு விழா பத்திரிகை. அதை இப்படி அவர் மேலேயும் கீழே இப்படி வாங்கி பார்த்துட்டு என்னால் வர முடியாது அப்படின்றார். அது யார் வேணாலும் சொல்லலாம், வர முடியாதுங்கிறத சொல்கிறத பற்றி ஒன்றுமே இல்லை, வர முடியாது அப்படின்னாரு. இந்த விழா கமிட்டிக்கு போனாங்கல்ல அவங்க பதறிட்டாங்க. நீங்கள் இப்போ திடீர்னு வர முடியாதுன்னா நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ண முடியும், மாற்று ஏற்பாடு ஒன்றும் பண்ண முடியும் பண்ண முடியாது, இதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லைங்க, இதுதான் சிக்கல் எனக்கு. அவர் சொல்கிறாரு, இவர் என்ன பெருசாக பண்ணிட்டார்னு இவருக்கு நூற்றாண்டு விழா, இவர் என்ன பெருசாக பண்ணிட்டார்னு இவருக்கு நூற்றாண்டு விழா. அப்போ விழா கமிட்டிக்காரங்க அவர்கிட்ட எவ்வளோ நாசுக்காக பேசுனாங்கன்னா, இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அழைச்ச அன்னைக்கு சொல்லியிருக்கணும், நாங்கள் உங்ககிட்ட வந்து அழைச்சோம் இல்லையா இந்த நூற்றாண்டு விழாவுக்கு வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கணும். அன்னைக்கு வர்றேன்னுட்டீங்க, நாங்கள் நம்பி எல்லாம் பண்ணிட்டோம் ஏற்பாடு, இப்போ கேட்குறீங்க இவருக்கு என்ன நூற்றாண்டு விழா, அவர் என்ன பெருசாக சாதிச்சுட்டார்னு இவருக்கு நூற்றாண்டு விழான்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த கேள்வி தவறுங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டு, கேட்குற நேரம் தப்பு, ஒரு வாரம் இருக்குது, இப்போ நீங்கள் கேட்க முடியாது, இப்போ நாங்கள் மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லை இல்லை நான் வரல, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு பதறி அடித்து அவங்க அங்கேருந்து வந்து இங்கே சேர்மன்ட்ட சொல்கிறாங்க. ரொம்ப நிதானமாக அதை கேட்டார், அப்படியா, ம், ஏன் கலைவாணகத்தை நம்ம நடத்திட்டா போச்சு, இல்லைங்க முடியாதுங்க, அது அரசில் பதவியில் இருக்கிறவங்க வந்தால் மட்டும்தான் அந்த அரங்கத்தை கொடுப்பாங்க, அவங்க இல்லைன்னா அதை கொடுக்க மாட்டாங்க, அப்படியா, சரி அரங்கத்துக்கு ஃபோன் போட்டு கேளுங்க, இல்லை அவங்க ஆஃபீஸ்லேருந்து நோட்டு வந்துருச்சு அரங்கம் அவர் வரல அதனால் கேன்சல் பண்ணுங்கன்னு அங்கேருந்து அஃபிஷியல் நோட் வந்துருச்சு. அப்போ சேர்மன் சொன்ன வார்த்தை முக்கியமான வார்த்தை, அதே நாள் அதே தேதி அதே இடத்துல அந்த விழா நடக்கும், நான் கேரண்டி போங்க, அதே நாள் அதே இடத்துல அதே நேரத்தில் அந்த விழா அங்கே நடக்கும், நான் கேரண்டி, நீங்கள் போங்க, என்ன அதெல்லாம் உங்கள் சம்மந்தம் இல்லை, நடக்கும் நீங்கள் போங்க அப்படின்னு ஃபோன் கூப்பிட்டு, வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருக்கார் சி சுப்பிரமணியம் அப்போ, அவரை கூப்பிட்டு நீங்கள் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இங்கே இருக்கீங்க அவ்வளோதான், இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அவ்வளோதான். அவர் கேட்டார் என்னென்ன, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் எத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க, உடனே உங்கள் அந்த ராஜ் உங்கள் ராஜ்பவன்லேருந்து அந்த அரங்கத்துக்கு மெசேஜ் அனுப்புங்க, வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அட்டெண்டிங் த ஃபங்க்ஷன் ஸோ புக் த ஹால் அப்படின்னு உடனே அங்கேருந்து மெசேஜ் கொடுங்க அப்படின்னாரு. இம்மீடியட்டாக வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அட்டெண்டிங் த ஃபங்க்ஷன் வருது, அதே டேட்டு அதே டைம் அப்படியே புக் ஆகுது, அந்த நூற்றாண்டு விழா நடந்தது. இப்போ நான் சொல்கிறேன் இதை யார் சொன்னதுன்னு, சேர்மனே சொன்னது. எப்போ இந்த ரவி காப்பி குடிக்க அனுப்புவார் பார்த்தீங்களா, அப்போ ஒரு நாள் சொன்னார், என்னப்பா பண்ணுறது பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், சில பேருடைய பிஹேவியர் கஷ்டமாக இருக்குது, லாஸ்ட் மினிட்ல அவர் வரமாட்டேன்ட்டாரு, சாமியுடைய விழா பெருசாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது நின்றுலாமா, அப்போ அவரே அவர் வார்த்தையாலேயே என்கிட்ட சொன்ன செய்தி இது, சத்தியம் புகழ்கின்றேன் வள்ளல் பெருமான் சொன்னார் பாருங்க, எனக்கு பொய் சொல்லி இப்போ ஒன்றுமே ஆக போகிறதில்ல, சத்தியம் புகழ்கின்றேன். எதுக்கு சொல்ல வர, அந்த நூற்றாண்டு விழா அதே நேரம் அதே இடத்துல அப்படியே நடக்கும்னு சொல்லி நடத்தி காட்டிய ஆளுமை மிக்க பெரிய மனிதர் அருட்செல்வர் ஐயா. அவர் பெரிய மனிதர்கள் தான் கொண்டாடுவார்னு இல்லை, ஒரு தேவாரம் பாடுறவர் கஷ்டப்படுறாருன்னா என்ன கேளு, இந்த மாதிரி விழாக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் முன்னாடி வருவார், திருமண வீடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே போவார், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருப்பார். அப்போது ரவி கூட கேட்பாப்பில்ல, கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம போகலாங்களையா, வந்தால் எல்லோரும் நச்சனச்சின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் அந்த நேரத்துக்கு போகலாமே. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், ரவி பெரிய மனுஷங்க வந்தால் பங்களாவில் வந்தால் நீ உள்ளே விடுவேன், சாதாரண மனுஷங்க வந்தால் நீ விடுவிய, சேர்மன் பிஸியாக இருக்க அரும்ப, அவங்க என்னை எப்போ பார்க்க முடியும், இது மாதிரி இடத்துல போய் நான் உட்காந்துட்டேன், அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேணும்னா நாலு நல்லது பண்ண முடியும்,
அவங்க நம்மளை தேடித்தான் வரணும்னு சொன்னால் நடக்காது. இது மாதிரி பொது விழாக்களுக்கு நம்ம போகும்போது அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க, நம்ம அங்கேயே அதை தீர்த்துடலாமேப்பா. அதனால ஒரு 15 நிமிஷம் முன்னாடி போகிறதால என்ன நஷ்டம் வந்தது? 4 பேருக்கு நல்லதும் பண்ணுறோம், கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்கிறோம், என்ன கெட்டு போச்சு? நீங்கள் அவர் எவ்வளவு பேருக்கு அது மாதிரி உதவி இருக்கிறாருங்கிற பட்டியல் கணக்கில் அடங்கார். யார் அவரிடத்துல என்ன விதமான படிக்கணும், வேலைக்கு போகணும், இல்லை அந்த குடும்பத்தில் தகப்பனார் இறந்து போயிட்டாரு, ஒரு விபத்தாகி போச்சு, எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் சின்சியராக அதை அட்ரஸ் பண்ணுவார். அதுக்கு அவருக்கு என்ன அவசியம்? தன்னுடைய நிர்வாகத்தை மட்டும் பார்த்தா போறாதா? அவருக்கு இருந்த மனிதாபிமானம், மனதுக்குள்ள இருந்த அந்த மனிதாபிமானம், யாருக்கா இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி அந்த காரியத்தை எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறத அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அந்த பொண்ணை படிக்க சொல்லு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்க சொல்லு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிற வரைக்கும் டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு ஃபீஸ் நம்ம கட்டிடலாம், அப்புறம் அந்த குடும்பத்துக்கு தேவையான சப்போர்ட்டுக்கு உள்ள பணம் வேண்டியிருக்கும், அந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இதை அனுப்பிச்சிரு. எதுலேயுமே அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே யோசிக்கிறது. சிற்பி சார் டெல்லி போகிறாருன்னா டெல்லியில் அவருக்கு என்ன வசதி வேணும்? அப்போயே சொன்னார், நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தேன் ராஜா, அந்த கதவை எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரில, ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாமே உட்காந்துருந்தேன் ராஜா நான். அப்போ தான் சேர்மன் உள்ளே வந்தார், என்ன நடராஜன் உட்காந்துருக்கீங்க, ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு இங்கே ஒன்றுமே விளங்கலைங்க, எல்லாம் முழு முழு முழுனு அந்த கதவு முழுக்க எல்லாம் அப்படி இருக்குது, கைப்பிடியே இல்லை பார்க்குறதுக்கு. அவர் அப்புறம் அந்த பாத்ரூமை திறந்து, இதை திறந்து, இதை எப்படி யூஸ் பண்ணுங்கள், இதை எப்படி யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் எது இந்த லாட்ஜ் மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்கள், அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, இன்றைக்கி ரெடியாக குளிச்சுட்டு ரெடியாகி 15 நிமிஷம் ரெடியாக இருக்க அப்படி ஒரு நாம் இவருக்கு பாஸ் ஆச்சு. அதனால தான் அவ்வை ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த மிகப்பெரிய இடம் எது அப்படின்னா, அவர் கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார், வைஸ் சான்சலராக இருந்திருக்கிறார், அவர் எத்தனையோ பதவிகள் இருந்திருக்கிறார், எதுன்னு கேட்டார். ராமலிங்கர் பணிமன்றத்தில் அருட்செல்வருடைய ஆசையில் இருந்த காலம்தான் என் வாழ்வில் பொற்காலம்.